சன்னி லியோன் அதை மேடம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேம்பலாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம், ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம். ஐயோ, சன்னி லியோனுக்காக தான் படத்துக்கே வந்தோம். அவங்க வந்து சன்னி லியோன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சன்னி லியோன் அவங்களோட ரூல் வேறு லெவலில் இருக்குது. இல்லை, எனக்கு அந்த சன்னி லியோன் இருக்க சீன்ஸ் மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த சாங்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நான் சன்னி லியோனி பார்க்க தான் சூப்பராக இருக்குது. ஃபேமிலியோட எல்லோரும் நல்லா வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஓஎன்ஜி பார்த்துங்க. ஏன்னா சன்னி லியோன் வரதுனால கிளாமர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை தமிழ் படத்தில். இப்போ அந்த மாதிரி எதுவுமே காட்டாத, எதுவும் புதுசாக இப்போ எதுவும் இந்த படத்தில் ரொம்ப கிளாமர்லாம் சொல்லவே முடியாது. ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு சீன் இருந்துச்சு கொஞ்சம் பேடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சென்சாரில் அதை எடிட் பண்ணிட்டாங்க. ஓகே, நல்லா இருக்கு சார். காமெடி சவுண்ட் எல்லாம் மெயினாக டைலாக்லாம் நல்லாவே மேட்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு படம் வந்து மிஸ் ஆகும். அவங்க லிப்பு மூமெண்ட்லாம் இருக்கும், வாய்ஸ் எங்கேயோ கேட்கும். அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. சவுண்டு, கலரிங்கு, அப்புறமா த்ரில்லிங் வந்து செகண்ட் ஹாஃப்ல தான் த்ரில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் காமெடி போயினே இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி த்ரில்லிங் போது தீபி முது பண்ணியிருக்காரு. அவர் நார்மலாக யூடியூப்பில் பண்ணுவார். அது இல்லையோ, கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணிக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க அவருக்கும் கேரக்டர். சன்னி லியோன் அதை மேடம் வந்திருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சரி, தமிழ் ஆடியன்ஸ் இந்தியாவில் வந்து பண்ணணுன்ட்டு ஏற்கனவே வடகடையில் அவன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டான்ஸ் மட்டும்தான். சரி, இப்போ ஆக்ஷனோட பண்ணியிருக்காங்க. ஃபைட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு ரெண்டு மூணு ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. சமயம் அவங்களுக்கு கொடுத்தது அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க. இப்போ ரெண்டு மூணு பார்க்கலாம். கிளாமர் சீன்ஸ் ரொம்ப இல்லை, ஒரு அவங்க இன்ட்ரொடக்ஷன் பண்ணும்போது வரும் அவள் தான். அதுக்கப்புறமா அவ்வளோ அப்புறம் நார்மலாக பண்ணியிருக்காங்களே. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேமலாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம், ஃபேமிலி கூட வந்து பார்க்கலாம் பார்க்கலாம். அவ்வளோ ரொம்ப இதுவெல்லாம் இல்லை. காமெடிலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. மேடம் கூட கவுண்ட் பண்ணியிருக்காங்க, ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப அவ்வளோ இது. செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ் த்ரில் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சதீஷோட இது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் விஜிலாக ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக போயினே இருக்கு. இவரு ரெண்டு பேர் காமெடி, சதீஷும் யோகி பாபு எல்லாம் செகண்ட் ஹாஃப் தான் வராரு. இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான். சதீஷோட இது பங்கல் தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். திகில் ஸ்டார்ட் ஆகிறதே செகண்ட் ஹாஃப் தான். இன்டர்வலுக்கு அப்புறமா தான் அவங்கள அந்த மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் ஸ்டார்ட் ஆகுது திகிலெல்லாம். படம் சூப்பராக இருந்துச்சு, பார்க்கலாம். அவங்கவுங்க ரோலை கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஐயோ, சன்னி லியோனுக்காக தான் படத்துக்கே வந்தோம். ஸோ தமிழில் அவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்தது. அந்த பாலிவுட்டில் பார்த்துருப்போம்ல அவங்க சன்னி சாங்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது இதில் ஒரு சாங்ஸ் வருது, அது சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த லைக் அவங்களோட ட்ரெஸ் இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சூப்பராக இருக்குது. அவங்கள எந்த கிளாமராக காமிக்க முடியுமோ அந்த அங்கிளில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. ஸோ வந்ததுக்கு சாட்டிஸ்ஃபைடு. ஜிபி முத்துக்கு ரோல் கொடுத்துருக்கலான்னு நினைக்கிறேன். அவர் ஒரே ஒரு சீனுக்கு தான் வந்திருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இன்னும் கொஞ்சம் டைலாக்லாம் அவருக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். காமெடின்னா நம்ம காமெடி பார்க்கலாம். காமெடி நல்லா தான் இருக்குது. சதீஷ் எப்படி காமெடி பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியும். அந்த காமெடி தான் அவர் அங்கே ப்ளே பண்ணியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைக் யோகி பாபு எப்போதுமே அவர் நேச்சுரலாக கொடுக்குற அந்த காமெடியை கரெக்டாக கொடுத்துட்ருக்காரு. திகிலான படலான்னு சொல்ல முடியாது, ஹாரர் கிடையாது. பேய் படம் நீங்கள் பார்த்துப்பீங்களே, லைக் இரண்டாம் குத்து, அந்த லைக் அந்த மாதிரி தான். சன்லியன் அவங்க சாட்டிஸ் அவங்க வந்து சன்லியன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சன்லியன் அவங்களோட ரூல் வேறு லெவலில் இருக்குது. கரெக்டாக பண்ணி ஃபேமிலியாக பார்க்கலாம். ரொம்ப செக்ஸியெல்லாம் கொண்டுட்டு போகல. ஸோ பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா, அடல்ட்ஸ்ன்னு இல்லை, ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ரொம்பலாம் தப்பாக கொண்டுட்டு போகல, கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒர்த்து தமிழில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இவங்க கல்ச்சருக்கு இப்படி தான் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாலிவுட் நார்த் இந்தியன் ஸ்டைலில் கொடுக்கல. ஸோ நல்லாயிருக்கு. இல்லை, எனக்கு அந்த சன்னி லியோன் இருக்க சீன்ஸ் மட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், அந்த சாங்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு அந்த ஃபைட் சீன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காது. அந்த சீன்ஸ் பார்க்கும்போது மட்டும் படம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கு. அதுதான் இந்த சீனுக்காக வேணால் பார்க்கலாம். அவங்க அது கொஞ்சம் டவுட் தான். அந்த மாதிரி வேணா வந்து பார்க்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா சன்னி லியோன் வரதுனால கிளாமர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை தமிழ் படத்தில். இப்போ அந்த மாதிரி எதுவுமே காட்டாத, எதுவும் புதுசாக இப்போ எதுவும் இந்த படத்தில் ரொம்ப கிளாமர்லாம் சொல்லவே முடியாது. ரொம்பவே நல்லா இருக்கு. ஜிபி முத்து ஒரே ஒரு சீனில் தான் வராது. அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஒரு சீனில் தான் வராது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே. பெருசாக எதுவும் இல்லை. ஆனால் இந்த சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சன்னி லியோனோட சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சன்னி லியோன் அவங்களோட போஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு படம். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சன்னி லியோனுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப அதிகமாக இருக்குங்களா இல்லை? அப்படிலாம் இல்லையா? இல்லை, பார்க்கலாம். ஜாலியாக இருக்குது, காமெடியாக இருக்குது, ஃபன்னாகவும் இருக்குது. ரொம்ப ஹாரர்னு சொல்ல முடியாது, ஆனால் ஜாலியாக இருக்குது. பிக் பாஸ் ஜிபி முத்து இருக்காரு. ஜிபி முத்து பிக் பாஸில் எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி தான் இதுலேயே இருந்தார்.
காமெடிக்கு சதீஷ் இவங்கலாம் இருக்காங்க, யோகி பாபு, பாலா எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே செம்மையா தான் நடிச்சு. சன்னி லியோனி என்ட்ரன்ஸ் தான் வரல. நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க படத்துக்கு? நான் சன்னி லியோனி பார்க்கதான் வந்தேன். சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் தஷா குப்தா அப்படிலாம் வந்தாங்க. செகண்ட் ஹாஃப் மோஸ்ட்லி சன்னி லியோனி. லாஸ்டா தான் தஷா குப்தா அப்படி வந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸா வரலாமா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்து யூத்தா? ஃபேமிலியாவோ வரலாம், ஃப்ரெண்ட்ஸாவோ வரலாம். ஃபுல்லா காமெடியா தான் இருந்துச்சு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலியோட எல்லாரும் நல்லா வந்து இப்போ வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஓஎம்ஜி பாத்துங்க. யாருக்காக பாத்தீங்க? தஷா, தஷாக்காவ, சன்னி லியோன்காவ, அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் போய் பார்த்தேன். ஓகே. சன்னி லியோன் அவங்க என்ட்ரில எப்படி இருந்தது? என்ட்ரி வேற லெவல். இன்டர்வெல்க்கு முன்னாடி சீன் அவங்கள தான் பார்த்து ஓ மை காட் அடி ஸ்டன் ஆயிட்டு தான் உட்கார்ந்து இருந்தேன். வாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? கிளாமர்லாம் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? கிளாமர்னா ரொம்ப எல்லாம் கிடையாது, எல்லாரும் பார்க்கலாம். அது காமனான ட்ரெஸ் மாதிரி தான் ஆச்சு. அது ரொம்ப அடல்ட்னு கூட எனக்கு தெரியல, பட் நல்லா இருந்தது. சனி ரொம்ப நல்லா பே பண்ணிட்டாங்க. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். அடுத்து பாசிட்டிவ் எதை சொல்லுவீங்க? பாசிட்டிவ்னா என்ன சொல்வேன்? என்ன அவங்க கொடுத்த கேரக்டர்ஸ் வர்த் ஃபுல்லா பண்ணிருக்காங்க, ரொம்ப வர்த்தா பண்ணிருக்காங்க. வாய்ப்பே இல்ல. சப்போர்ட் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. குக் வித் கோமாளி ஷோல இருந்து அதுக்கப்புறம் நான் போடுற ஒவ்வொரு போஸ்டாக சரி இருக்கட்டும், நான் பண்ணுற எதுக்குனாலும் உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எப்பவுமே கொடுப்பீங்கன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். இல்லை, அவருக்கு எழுதும் போதே அந்த ஸ்கிரிப்டில் அவ்வளோதாங்க இருந்துச்சு. அப்புறம் வேற ஒரு சீன் இருந்துச்சு, ஸோ அது டயலாக்கு கொஞ்சம் பேடாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சென்சாரில் அதை எடிட் பண்ணிட்டாங்க. ஆ, சூப்பராக இருந்துச்சுங்க. அஃப்கோர்ஸ் என்னோடய செலக்குட்டிஸ் தான் தேட்டர் ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் எனக்கு நல்லா கொடுப்பாங்கன்னு தெரியும். படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே என்னோடய ஆக்டிங் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஆடியன்ஸ் இதை பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா நான் தேட்டரில் நம்மளை பார்க்குறதுல தானே இம்பார்ட்டண்ட்டாக இருப்போம். நம்ம எங்கே வரோம், நம்ம நல்லா நடிச்சிருக்கோமா, அடுத்த சீன் எப்போ வருவோம்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால் நான் அதை அப்படி பார்க்கலாம். அப்படி இல்லைங்க, யூஎஸ் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு இல்லைங்களா, அப்போவே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே. இல்லை, அதை சர்டிஃபிகேஷன் பண்ணி தான் யூஎஸ் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஆ, எல்லாருமே பார்க்கலாம். பெரிய ஒரு காமெடி, காமெடிக்கான நிறைய ஆக்டர்ஸ் இறக்கியிருக்காங்க. என் கூட வந்து சதீஷ் சார், ரமேஷ் திலக், அவங்க கூட தான் எனக்கு சீன்ஸ் எல்லாமே வந்துச்சு. யோகி பாபு சார் கூட எனக்கு அவ்வளோ சீக்வன்ஸ் வரல, ஏன்னா அவர் பாஸ்ட் இது பண்ணியிருக்கனால.